வணக்கம், இது வைநாட்மி கவிதைகள். சரஸ்வதி பூஜை. இரவில் மறையும் சூரியனோ, பகலில் உறங்கும் சந்திரனோ, என் வாழ்க்கை வட்டத்தில் வந்து சென்றது. ஆனால் சர்வமும் அறிந்த சரஸ்வதியே, நீ அவர்களைப் போல் அல்லாது ஆள் கடலை போல் என்றும் இருந்தாய் என் மூளைக்குள் மூலாதாரமாக. உன் கல்வியால் நான் பல கலைகள் கற்றேன், வார்த்தைகள் வாக்கியமாக, வீணை வாத்தியமாக, பாடல்கள் பிறந்தது உன்னால். ஆதலாலோ தெரியவில்லை நீ கூத்தனூரில் கோவில் கொண்டாய். தாமரை இதழ்களை இருப்பிடமாக கொண்டு மணிகளை மணிக்கணக்காக சுண்டும் கைகளோடு வேதத்தை வாசிக்கும் வீணையில் உன் விரல்கள். ஆஹா ஆஹா, என்ன ஒரு தெய்வீக காட்சி! இந்த தெய்வீக காட்சியை அருள தமிழ்நாட்டின் ஒரே சரஸ்வதி கோவிலான ஸ்ரீ சரஸ்வதி கோவிலுக்கு வாரீர், வந்து வணங்கிடுவீர். நன்றி. ஓகே, ஹாய். நம்மளே சொல்லியிருந்தல தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரே ஒரு சரஸ்வதி கோவில் தான் இருக்கு. ஸோ அது காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ சத்தியலோகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, அதாவது சரஸ்வதியும் பிரம்மாவும் இருக்கிற இடம் வந்துட்டு சத்தியலோகம். அப்புறம் நம்ம இந்திரான் இருக்கிறது வந்துட்டு இந்திரலோகம், அதை மாதிரி கிட்டத்தட்ட நினச்சிக்கோங்களேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சத்தியலோகத்தில் வந்துட்டு ஒரு கிளர்ச்சி நடக்குது, அதாவது ஒரு விவாதம் நடக்குது பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும், யார் பெரியவன், யாரால இந்த சத்தியலோகம் அப்படிங்கிறது பெருமை அடையுது அப்படின்னு பேசுகிறாங்க. அதில் வந்துட்டு பிரம்மா என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் படைப்பு கடவுள், என்னால் தான் வந்துட்டு சத்தியலோகமே பெருமை அடையுது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இதில் என்னென்னா, நான் அடுத்தது வந்துட்டு இவர் சரஸ்வதி வந்துட்டு, இல்லை இல்லை, நான் தான் கல்வி எல்லாருக்கும் கொடுக்குறேன், என்னால் தான் சத்தியலோகம் பெருமை அடையுது அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு சம விவாதம் நடக்குது, ரெண்டு பேரும் சமையா சண்டை போட்டுக்கிறாங்க, சம விவாதம் நடக்குது. ஸோ இதோட இறுதியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சு வாக்கில் இருந்தது பழி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது ஒருத்தர் மேலே சாபம் கொடுக்கறது. ரெண்டு பேருக்கும் சாபம் கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேரும் சாபம் கொடுத்தா என்ன நடக்கும், மனித உடல் எடுப்பாங்க. ஸோ மனிதனாக பிறக்கிறாங்க, அதுலேயும் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் பண்ணியிருக்காங்க போல, சோழ நாட்டில் பிறந்திருக்காங்க. ஸோ ஓகே, அந்த காலம் வந்துட்டு ராஜராஜ சோழன், இரண்டாம் ராஜராஜ சோழனோட காலகட்டம்னு நினைக்கிறேன். சரி, வந்து பிறக்கிறாங்க. ஆனால் என்னென்னா, மனைவி அப்படிங்கிற சாணத்தில் இல்லை, தங்கச்சி அப்படிங்கிற சாணம், அதாவது ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சியாக பிறக்கிறாங்க. பிறக்கும்போது சின்ன வயசில் எல்லாரும் சேர்ந்து விளாண்டுட்டே இருக்காங்க, கல்யாண வயசு வருது. கல்யாண வயசு வந்தோடனே எல்லாருக்கும் அந்த பழைய நாமகங்கள்லாம் வருது, நான் தான் பிரம்மா, நான் தான் சரஸ்வதி, நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்னடா, மற்றவனை கல்யாணம் பண்ண முடியாது, இப்போ இவனை தான் கல்யாணம் பண்ணோம், ஆனால் இவன் வந்துட்டு எனக்கு அண்ணன், சரஸ்வதி இவன் வந்துட்டு எனக்கு அண்ணன், ஆனால் நான் எப்படி இவனை கல்யாணம் பண்ணிக்குது, இந்த ஊரே தப்பாக பேசுமே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. ஸோ மனித உடலில் இருக்கிற சரஸ்வதி யோசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரெண்டு பேருக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி இது இந்த புராணம், அதாவது இந்தாந்த பிரம்மா, நான் தான் சரஸ்வதி, இது எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அம்மா வந்துட்டு நான் என்ன பண்ணுறது, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு சிவன்கிட்ட போய் வேண்டுறாங்க, இதை மாதிரி வாங்க, இதுக்கு ஒரு தீர்வாக வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அப்போ தான் சரி, நம்ம தான் தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்துட்டு உதயமாகிறார். வந்து இது மாதிரி, சரி நான் பொண்ணுகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சரஸ்வதி கிட்ட போயிட்டு தோன்றாரு. தோன்றி இதை மாதிரி, நீங்கள் இந்த ஜென்மத்தில் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரி, அப்போ வந்து சரஸ்வதி சொல்கிறாங்க, என்னால் மற்றவங்களையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற. அப்போ வந்துட்டு சிவன் சொல்கிறாரு, சரி ஓகே, நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம், ஒரு கோவில் வச்சுக்கோ, இந்த இடத்துலையே வந்துட்டு கோவில் வச்சு இங்கேயே உட்காந்துரு, வர்ற மக்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆசீர்வாதம் செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதியும் அங்கே கோவில் கொள்கிறார். அதுதான் தமிழ்நாட்டோட ஒரே ஒரு கோவில். ஸோ ஒரு கோவில் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதாவது சரஸ்வதி, அதாவது ஒரு கடவுள் இருந்தாருன்னா, அதை தேடி ஒரு நதியும் வரணும். ஸோ சரஸ்வதி நதி அப்படிங்கிறது வந்துட்டு சரஸ்வதியை தேடி வருது, வந்து அது கங்கையோட கலக்குது அப்படிங்கிறது தான் புராணம். ஸோ இது வந்துட்டு புராணம் சொல்லுது. சரி, நம்ம நிஜ வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நான் சொல்லியிருந்தேன்ல, ராஜாவாக இருந்தது வந்துட்டு ராஜராஜ சோழன் பார்ட் 2, அதாவது இரண்டாம் ராஜராஜ சோழன். அவர் இருந்த காலத்தில் ஒட்டக்குத்தர் அப்படிங்கிற ஒரு புலவர் இருக்காரு, எல்லாருக்கும் தெரியல ஒட்டக்குத்தர். ஸோ ஒட்டக்குத்தர் இருக்காரு, அவர் வந்துட்டு நல்ல புலமை வாய்ந்தவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் வந்துட்டு பாடுறாரு, அந்த பாராட்டு பாட்டு பாராட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நடக்குது.
ஸோ அப்போ வந்துட்டு என்னன்னா, ஸோ ஒட்டகுத்தரை பாராட்டுறாரு. பாராட்டினோடனே சரி ஏதாவது பரிசு தரணுமே, உனக்கு என்ன வேணும் புலவரே அப்படின்னு கேட்குறாரு. புலவர் வந்து சொல்கிறாரு, அதாவது ஒட்டகுத்தர் வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்துட்டு எதுவும் வேணாம் அப்படிங்கிறாரு. உடனே ராஜராஜ சோழன் வந்துட்டு இல்லை நான் உனக்கு ஏதாவது ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர், அதாவது கூத்தனூர் அப்படிங்கிறத, அதாவது ஒட்டகுத்தர் கூத்தனூர் அப்படிங்கிற ஒரு ஊரை வந்துட்டு எழுதி வைக்கிறாரு அவர் பேரில். ஸோ அதில் வந்தது தான் இந்த கூத்தனூர் அப்படிங்கிற ஊர். இந்த பெயர் காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இந்த ஒட்டக்குத்தர் வைத்த ஒரு கோவிலே வந்துட்டு சரஸ்வதி கோவில் அப்படின்னு நிலைநாட்டப்படுகிறது. இதுதான் நம்ம வரலாறு சொல்லுது. ஸோ இப்போ மயிலாடுதுறையில் நான் இருக்கேன், இதுக்கு பக்கத்தில் தான் அந்த கூத்தனூர் அப்படிங்கிற ஒரு கோவிலும். சரி நான் கிளம்புறேன்பா, நான் அந்த கோவிலுக்கு கிளம்பலான் இருக்கேன், நீங்கள் வரீங்களா? சரி வரதா இருந்தா அப்படியே மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் ஷேர் பண்ணிட்டு உடனே வந்துடுங்க. நான் அங்கே தான் இருப்பேன், வந்துடுங்க, நம்ம மீட் பண்ணிக்கலாம் அங்கே, அங்கே பார்த்துக்கலாம். ஆ பை பை.